அது நீட்டுங்கிறதே அவசியமற்றது. நாம் கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லவே இல்லை. ஒரு தேர்வின் மூலமாக தகுதியை வளர்க்க முடியுங்கிறது எப்படி நீங்கள் நம்புகிறீங்க? இதுவரை நீட்டுத் தேர்வுக்கு முன்னாடி தமிழர் நிலத்தில் தரமான மருத்துவர்களே உருவாக இல்லையா? அப்போ இந்த நீட்டுத் தேர்வு எழுதாமல் வந்த மருத்துவர்களெல்லாம் தகுதி நீக்கம் செஞ்சிருமா இந்திய அரசு? உங்கள் மருத்துவக் கல்வி தரமற்றது, அதனால் நீங்கள் இனிமேல் மருத்துவர்கள் இல்லை, பணி செய்யாதீங்க அப்படின்னு அறிவிக்குமா? நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று வர்ற மாணவன் எனக்கு யார் பாடம் நடத்த போகிறது? அவர் நீட்டு தேர்வில் தேர்வு பெற்று வந்தவரா, இல்லை ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர் தானே எனக்கு பாடம் நடத்துவார்? அப்போ எப்படி கல்வியின் தரம் மாறிடும்? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர், கல்வியின் தரம் எப்படி மாறும்? இது ஏதாவது அர்த்தமாக இருக்கா இந்த செயலில்? இது எதுக்கு? இது தேவையற்றது. இது அது இந்த அரசு வந்து வலிமையற்ற அரசு. இது பாரதிய ஜனதாவினுடைய பினாமி அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் நீட்சி இது. இது இது ஒன்றுமே எதிர்க்காது. அதை பேசி பயன் இல்லை. அதை பேசுனா காலையில் ஆட்சி இருக்காது. அப்புறம் அதை அதை போய் பேசி என்ன பயன் இருக்குது? அதுதான், அது முன்மாதிரியாக பிரதமரும் அவரும் வித்துக்கட்டலாம், அதை பார்த்து நம்மளும் வித்துக்கலாம். அதை கற்றுக்கிட்டு அது ஏன் ஒருத்தர் பிரதமராக இருக்கார், ஒருத்தர் அகில இந்திய கட்சியினுடைய தலைவராக இருக்கார், அது எனக்கு புரியல. அவங்க ரெண்டு பேரும் நல்லா விற்பாங்கன்னா அது நல்ல வேலை தானே? அதை அவங்க ரெண்டு பேரும் செய்யும்போது ஓ, நாட்டின் பிரதமரே விற்கிறாரு, பெரிய கட்சியின் தலைவரே விற்கிறாருன்னா அதை பார்த்து கற்றுக்கிட்டு நம்மளும் விற்கலாம். அதை அவங்க வித்து காட்டணும். அவர் டிவி தர இப்போ நம்மளை பக்கோடா விற்க சொல்கிறாரு, அடுத்து பொரோட்டா சால்னா விற்க சொன்னாலும் விற்க சொல்லலாம். இது ஒரு கேடு கெட்ட நாட்டில் வாழ்ந்துட்டு ஏதோ வண்டி ஓடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like and share. Don't forget to subscribe us.